வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கச்சடிங்க. ரவா கச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பரான ரவா கச்சடி பண்ணியிருக்கேன், கல்யாண வீட்டு ஸ்டைலில். பாருங்கள், அல்வா தோத்து போகுங்க, அவ்வளோ டேஸ்டியாட்டு, அவ்வளோ எம்மியாட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெய் எதுவுமே ஆட் பண்ணலண்ணா, இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அக்னி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கல்யாணம் விட்டு ரவா கச்சடி மாதிரி நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பருந்தக்காளி, ரெண்டு மிளகா, பெரிய மிளகாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, முந்திரி பருப்பு, ஒரு தொளி கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, இதெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி கிச்சடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு கப்பு ரவா எடுத்துருக்காங்க. ஒரு கப்பு ரவாய்க்கு 2.5 கப்பு நம்ம தண்ணி வைக்கணும். எந்த கப்பில் நம்ம எடுக்கமோ அந்த கப்பால் 2.5 கப்பு தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக வீட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கடாயை ஆட் பண்ணிடலாம் ரவா வறுக்கிறதுக்கு. அன்றைக்கி 3 பேருக்காண்டி 1 கப் ரவா எடுத்திருக்கேன். நம்ம காய்கறிலாம் போடுறதுனால நிறைய வந்துடும், 3 பேர் சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு ரவா தேவை அத்தனை பேருக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தட்டிக்கலாம். இப்போ ரவா நல்லா வறுத்துருச்சுங்க, கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம இப்போ வந்து அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் பிடிக்கும்னா நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 3 நல்லா பொரியட்டும். இது கூட வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, மிளகாய், 1 கப் கருவேப்பில, இது கூட வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போடும்போது கொஞ்சம் புளிப்பு சுவை கிடைக்கும், அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவைக்கு கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி மூணையும் வதக்கிடலாம். காய்க்கு தகுந்தபடி நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரவை வந்து சீக்கிரம் வந்துடும், காய்கறி வேகாது, அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிடணும். இது கூட நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். இல்லை, இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டு. 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழகுழான்னு வேணும்னாக்கே 3 கப் போட்டுக்கோங்க. 2.5 கப் ஆட் பண்ணிடுறேன். இது ரவைக்கு தகுந்தோடி நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிக்கு உப்பு போட்டோம். ரவைக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொதிக்கிட்டோம், ஒரு லிட்டில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கொதிக்க விட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிடுவோம்.
ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். தம் பண்ணியாச்சுன்னா சீக்கிரம் வெந்துடுங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா அழகாக வந்துடும் உங்களுக்கு ரவை. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ரவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வா, சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி தழி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாம்பே ரவை கிச்சடி ரெடிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரவை வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. இது கூட நீங்கள் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.